வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் நிறுவனத்தில் வந்து அடுத்த வருஷம் விற்பனைக்கு வரப்போகிற சூப்பரான ஒரு க்ரூசர் பைக்கை பற்றி தாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜாப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஎஸ் நிறுவனத்தில் முதல் க்ரூசர் பைக் வந்து 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தினாங்க. ஆனால் 2020 ஆட்டோ எக்ஸ்போ வந்து டிவிஎஸ் நிறுவனம் வந்து புறக்கணிச்சிட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதனால் ஜாப்ளின் பற்றி எந்த விதமான டீட்டெயிலும் வராமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ளின் ஆர் அப்படிங்கிற பேருக்கு வந்து டிவிஎஸ் நிறுவனம் வந்து காப்புரிமை வந்து வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து ஜாப்ளின் ஆர் அப்படிங்கிற பேர்லேயே வந்து ப்ரொடக்ஷன் மாடல் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்த வருஷம் இந்த பைக் வந்து கண்டிப்பாக விற்பனைக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தற்போதைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரூசர் ரக பைக் மார்க்கெட்டாக வந்து மாறி வந்துட்டுருக்கு. தனிக்காட்டு ராஜாவை பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வந்து கிளாசிக் பைக்கை விற்பனை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கிளாசிக்கு போட்டியாக வந்து ஜாவா பைக் வந்து முதல்ல கிளம்புறங்கனுச்சு. அதன் பிறகு வந்து இம்பீரியல் வந்துச்சு, இப்போ வந்து ஹோண்டா ஹைனஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 300cc மார்க்கெட்டை குறி வச்சு தொடர்ந்து பைக்குகள் வந்து வெளியே வந்த வண்ணம் வந்து இருக்குது. அதேமாதிரி வந்து க்ரூசர் பைக்குகளுக்கும் இந்தியாவில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சி வந்துட்டுருக்கு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் மற்றும் பஜாஜ் ரெண்டு நிறுவனங்களுமே வந்து க்ரூசர் ரக பைக் மார்க்கெட்டை நோக்கி வந்து போயிட்டு வந்து இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து ஜாப்ளின் பைக்கை அடுத்த வருஷம் இந்தியாவில் வந்து டிவிஎஸ் வந்து விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஜாப்ளினை பொறுத்த வரைக்கும் வந்து 220cc அப்படி இல்லைனா வந்து 250cc பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து ப்ரொடக்ஷன் மாடலாக வந்து விற்பனைக்கு வந்து வரலாம். இந்த பைக்கில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயமா என்ன பார்க்கலாம் அப்படின்னா விலை தான். ஏன்னா வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஷோரூம் ப்ரைஸ் வந்து 160,000 ரூபாய் வரும். ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்லேயே வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் டாப் பேரண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 180,000 ப்ளஸ் விலை வந்து போகும். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் வந்து 170,000 மேலே தான் ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரும். இம்பீரியலை பொறுத்த வரைக்கும் 190,000. அதே மாறி வந்து ஹைனஸை பொறுத்த வரைக்கும் 185,000 190,000 வரைக்கும் வந்து ஷோரூம் ப்ரைஸில் விற்பனையில் வந்து இருக்குது. ஆனால் ஜாப்ளின் பைக்கை 150,000 ரூபாய் ஷோரூம் ப்ரைஸில் நம்ம வந்து விற்பனைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். விலையை மட்டும் டிவிஎஸ் நிறுவனம் வந்து 150 அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் மார்க்கெட்டை வந்து காலி பண்ணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வந்து கிடையாது. ஸோ விலையில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் நிறுவனம் நமக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.